என்னடா ஓட்டிலாம் காசு கொடுத்துட்டியா தலைவரே? ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டேன். எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டியா? இல்ல தலைவரே, பாதி அமைக்க வச்சுட்டேன். நல்ல வருவடா, பேலன்ஸ் அமௌண்ட். சொல்லுங்க சார். சார், நீங்க ஓட்டு காசு கொடுத்தா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓட்டுக்கு நாக்கல சார், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் கேட்டு தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க சார். நீங்க அது ராங் இன்ஃபர்மேஷன் நாங்க செக் பண்ணிக்கிறோம். ஒரு உத்தமனான அரசியல்வாதி சந்தேகப்படுறீங்க, இதோட பின் விலைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். யார் உத்தமன்னு உன்னுக்கு தெரியும் சார். ஏட்ட செக் பண்ணியா? ஓகே சார். சார் இல்ல சார், ராங் இன்ஃபர்மேஷன் சார். சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. போலீஸ் அராஜகம் ஓடிங்க, போலீஸ் அராஜகம் ஓடிங்க, போலீஸ் அராஜகம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் வந்து கிழிக்க தேவையில்லை. என் மாமியாருக்கு மட்டும் காசு கொடுத்தீங்க, எனக்கு யார் தருவா? காசு கொடுங்க. மாட்டிக்கினியா? வெளியூர்ல இருப்பீங்க உங்களோட சொந்த ஊருக்கு வந்து உங்கள் ஓட்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓட்டை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காசுக்காக உங்கள் வித்துறாதீங்க. காசு வாங்கி ஓட்டு போடவே போடாதீங்க, ஏன்னா உங்களோட ஓட்டோட வேல்யூ காசை விட ஒரு பெரிய விஷயம். ஸோ லாஸ்ட் எம்பி எலெக்ஷன் அப்போ வந்து 70% பிலோ தான் வந்து வாக்கு இன்னைக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை முடிஞ்ச வரைக்கும் 100% வந்துட்டு நம்ம வாக்கு இன்னைக்கு வரணுன்றது அவங்ககிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் எங்கே இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக போய் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஜெயின் ப்ரோ, எனக்கு 2 days லீவ் வேணும். ஏன்? நீ தானே சொந்த ஊருக்கு ஓட்டு போட சொன்னீங்க, என் சொந்த ஊருக்கு ஓட்டு போட்டு வரேன். பாய் ப்ரோ. எனக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம மைசெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு 2 days லீவ் வேணும், நான் போய்ட்டு ஓட்டு போட்டு வந்துடுறேன்.